சொல்லுவோம், கட்டி காட்டுறது ஒரு பெரிய பெண்மை சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு கட்டான நிலையில இத்தனை பிரிவு அப்படிங்கிட்டு இன்னைக்கு இருக்காங்க. இது இன்னொரு இன்னொரு கட்சி கட்டுப்படுத்துது அப்படிங்கிற பேச்சு பரவாயில்ல இருந்துருக்கு. இதெல்லாம் மீறி நீங்க இதை கொண்டு வர ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு உங்களுக்கு நம்பிக்கை? எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, தாராளமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த எம்பி எலெக்ஷனுக்குள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுக திருப்பி ஒன்றிணையணும் வாய்ப்பு இருக்கிறதா? ஒன்றிணையத்துக்கு ஏன் வாய்ப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க? நடக்கும்னே எடுத்துங்க. இடைத்தேர்தல் எப்போ நீங்க பிரச்சாரத்தை தொடங்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்குங்க, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே வீட்டில் இருந்து என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்கள் மீடியாக்களே ஒரு முக்கிய பங்கு அதில். ஏன்னா நீங்கள் உடனே டிவியில் போட்டுருக்கீங்கல்ல, அதனால் இப்போ வந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் பேப்பரை வாங்கி பார்க்கணுங்கிற நிலைமையெல்லாம் இப்போ இல்லை. அதனால் நீங்களே ஒரு நல்ல முடிவுக்கு பொதுமக்களையும் சரி கட்சிக்காரங்களையும் கரெக்டான முடிவு எடுங்கப்பா அப்படின்னு டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். யாருக்கு அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க நீங்க இந்த இடைத்தேர்தல்? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க? அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? மக்கள் கையில் தான் இருக்கு. தற்போது திராவிட ஆட்சி திராவிட நான் தான் போகும் இடம்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவதுங்க, ஒரு கட்சி வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் அம்மாட்ட பார்த்தது கூடவே இருந்திருக்கேன். நாங்கள் வந்து என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் திரும்ப அந்த ஜனங்களை பார்க்கணும், பேசணும், அவங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். நாங்கள் வந்து பெரிய பெட்டி வச்சு தேர்தல் சமயத்தில் ஒரு பூட்டு ஒன்று போட்டு அதில் மக்கள்லாம் கொண்டு வந்து என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதுக்குள்ளே போஸ்ட் பாக்ஸ் மாதிரி கவரை போடுங்க, உடனே நான் சீட்லேருந்து எந்திரிச்சு போய் அந்த பூட்டோட சாவியை கொடுப்பா அப்படின்னு சொல்லி சாவியை வச்சு பூட்டி, இந்த சாவி என்கிட்ட தான் இருக்கும், தேர்தல் முடிஞ்சோடனே ஆட்சி அமைச்சோடனே இதை நானே ஓப்பன் பண்ணுவேன், நானே இந்த பூட்டை திறப்பேன், அதுக்கு பிறகு அதில் உள்ளதெல்லாம் எடுத்து பார்த்து இதை வந்து மாவட்ட வாரியாக பிரித்து திருப்பி ஒன்றிய வாரியாக பிரித்து நகர வாரியாக பிரித்து ஊராட்சி ஒன்றிய வாரியாக பிரித்து பேரூராட்சி வழியாக பிரித்து பஞ்சாயத்து வழியாக பிரித்து அந்த நடவடிக்கைகளை உடனுக்கு உடன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்கள் டிவிங்களே இருக்கும் அந்த படம். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லி மக்களை ஏமாற்ற மாட்டோம். இப்போ நான் நினைக்கிறேன் அந்த சாவி தொலைஞ்சு போச்சு பிள்ளரும் இருந்துச்சுன்னா நேரம் திறந்து, ஏன்னா உங்கள் டிவியை வச்சுக்கிட்டு தானே பூட்டுறதெல்லாம் போட்டிங்க, நீங்கள் தான் கேட்கணும் சாவி எடுத்துகிட்டு வாங்கங்க துறங்க. இப்போ நானும் துறங்க, 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்தாலும் அதுக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிறத நீங்களாம் தான் கொஞ்சம் போட்டு மக்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதிமுக நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் வந்து அடுத்தவங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சரியா இருந்தா நம்மளை யாருங்க என்னங்க செய்ய முடியும்? நம்ம வந்து போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் அடுத்த கட்சிக்காரவங்களை நான் பாஜகன்னு சொல்லலை, வேற எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க தான் அவங்க தான் அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணுறோம்? நம்ம என்ன 1 மாதம் குழந்தையா நம்மளை ஏமாத்துறதுக்கு? அந்த குழந்தைய இவங்க 1 நிமிஷம் நான் கையில் வச்சுக்கிறேன் கொடு, இவங்கள்ட்ட கொடு, இவங்கள்ட்ட கொடு அப்படின்னு தூக்கி வச்சுக்கிறதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சரியாக இருந்தோம்னா சரியாக செய்ய முடியும். இப்போ என்னையெல்லாம் யாரும் பண்ண முடியுமா? என் நிழல்கிட்ட கூட யாரும் நெருங்க முடியாது.
இவங்க செய்யற நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும் போது அது திமுகவுக்கு தான் நல்லதா இருக்கு. அதனால ஒருத்தங்க ஒருத்தங்க திட்டுறதை விட்டுட்டு ஒழுங்கா ஒருங்கிணைந்து இந்த தீய சக்தின்னு சொன்ன திமுக வீழ்த்தறதுக்கு கை கோக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள், எங்கள் கட்சியின் தொண்டர்களோட வேண்டுகோள்.